வணக்கம் இன்றைய பதிவில் நாம் புத்தம் புதிய ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சைக்காலஜி லைஃப் ஸ்கில்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நாம் ஷேர் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு செகண்ட் இன்கம் வேணும் சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை ஷேர் ட்ரேடிங் மூலமாக செய்யலாம் அதை செய்ய நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மற்றும் தேவைப்படக்கூடிய அடிப்படை விஷயங்களை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷேர் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் இதை பற்றின நம்மளுடைய பொது அறிவு என்ன ஷேர் ட்ரேடிங் அதாவது வணிக பங்குகளை வாங்குதல் மற்றும் விற்றல் பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ் இதை தான் ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதை கவர்ன் பண்ணுறது யார் அப்படின்னா சிபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வணிகத்தோட அந்த பங்குகளை சென்செக்ஸ்லேயும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க பங்குகளை நிஃப்டியிலேயும் சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க சென்செக்ஸில் டாப் தேர்ட்டி கம்பெனிஸ்னும் நிஃப்டியில் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஹை பர்ஃபார்மிங் கம்பெனிஸோட அப்டேட்ஸை தான் இன்றைய பங்கு சந்தை நிலவரம் அப்படின்னு நம்ம செய்திகளில் கேட்போம் ஆனால் முப்பது ஐம்பது கம்பெனி தானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது அதில் டாப் பர்ஃபார்மெர்ஸை தான் சென்செக்ஸும் நிஃப்டியும் நமக்கு பிரித்து காட்டுறாங்க அடுத்தது ஷேர் ட்ரேடிங் பண்ண நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறது டிமேட் அக்கௌண்ட் நம்ம பண வரவு செலவு மற்றும் இருப்ப எப்படி பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓடி அப்படின்னு வச்சுருக்கோமோ நாம் பை அண்ட் செல் பண்ண போகிற இந்த ஷேர்ஸை மற்றும் அதோடய பரிவர்த்தனைகளை எல்லாம் இந்த டிமேக்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து வச்சுருப்போம் இதை நீங்கள் பேங்க்கில் ஃபார்ம் கொடுத்தோ ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் ப்ரோக்கிங் ஏஜென்சிலேயோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் பை அண்ட் செல் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணுவீங்க இந்த பை அண்ட் செல் ப்ராசஸ் அன்றைக்கி ஆரம்பிச்சு அன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னும் இல்லை நான் இன்றைக்கி வாங்கினதோ இல்லை விற்ற அந்த ப்ராசஸ்ஸை அடுத்த நாளோ வாரமோ மாதமோனு அந்த ஆர் செல் ப்ராசஸ்ஸை அடுத்த நாளைக்கு நான் எடுத்துகிட்டு போனால் அதை பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னும் சொல்லுவாங்க மேலும் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரேட் டைமிங்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி எல்லாம் நம்ம அடுத்து வரும் பதிவுகளை பார்ப்போம் ட்ரேடிங் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற இந்த காண்டக்ட்டை அணுகலாம் for more updates on share trading stay tuned with us nandri iparikul nam